டூ மச் மத்த நகை கடைகள்ல போடுற சேதாரம் ரொம்ப டூ மச். உங்க லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணி வாங்குங்க. யூ கேன் சேவ் சோ மச். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், அன்எக்ஸ்பெக்டட் பிரைசஸ் ஃபார் ஆல் செலக்டட் ஐட்டம்ஸ். கிராப் இட் சூன். அரசியல் கட்சியின் பெயரை அறிவிக்கப் போகும் தேதி, பெங்களூரு விசிட், மன்ற நிர்வாகிகள் ஆலோசனை, பிறந்தநாள் விழா என ரஜினியை சுற்றும் பரபரப்பு தொடர்கிறது. உடல்நிலையை காரணம் காட்டிதான் கொரோனா நேரத்தில் அரசியலுக்கு வர தயங்குவதாக ரஜினி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதனால் தன் அண்ணன் சத்யநாராயணா மற்றும் குடும்பத்தாரிடம் இது குறித்து பேச உடல்நலன் சீராக திருவண்ணாமலையில் யாகம் நடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற மாசே சண்முகத்துக்கு ரஜினி தரப்பிலிருந்து யாகம் குறித்த தகவல் கூறப்பட்டதும் அண்ணாமலையார் கோவில் சிவாச்சாரியான ரமேஷ் மூலம் ஏற்பாடுகளை செய்தார் சண்முகம். கோவிலுக்குள் யாகம் நடத்த தற்போது அனுமதி இல்லை என்பதால் முன்னோர்களுக்கு திதி தரும் ஐங்குளம் எதிரேயுள்ள அருணகிரிநாதர் கோவிலில் யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. டிசம்பர் 9 தேதி மதியம் சத்யநாராயணா, அவரது மகன் ராமு, மருமகள் சீதாலட்சுமி திருவண்ணாமலைக்கு வந்தனர். ரமணாசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமம் என சென்றவர்கள் டிசம்பர் 10 தேதி காலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். பின்னர் 10 சிவாச்சாரியார்கள் ஒரு மணி நேரம் நடத்திய மிருத்யுஜய யாகத்தில் சத்யநாராயணா குடும்பத்துடன் கலந்து கொண்டார். பின்னர் சத்யநாராயணா செய்தியாளர்களிடம் பேசும்போது, திராவிட கட்சியினர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்களுக்கு இது இறுதி காலம், ரஜினி ரசிகர் மன்றத்தில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு மாநில அளவிலான பதவிகள் வழங்கப்படும், கட்சி பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன, தேர்தல் ஆணையம் அனுமதி கிடைத்ததும் கட்சி பதிவு செய்யப்படும் என்றார். இந்த யாகத்துக்கு பின்பு ரஜினி திருவண்ணாமலையில் போட்டியிடப் போகிறார் என்கிற தகவல்கள் தீயாய் பரவியது. இதுகுறித்து ரஜினிக்கு நெருக்கமான வட்டாரங்களில் பேசிய போது, தான் தேர்தலில் போட்டியிடுவது குறித்தெல்லாம் இன்னும் தலைவர் முடிவு செய்யவில்லை, கட்சி தொடங்கி தனிப்பட்ட வலிமை, கூட்டணி வலிமை எல்லாவற்றையும் கணக்கிட்டுதான் செயல்படுவார், ஆனால் டெல்லியிலிருந்து அவரிடம் வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். பாஜகவை சேர்ந்த டெல்லியோடு தொடர்பில் உள்ள நிர்வாகி ஒருவரிடம் பேசிய போது, தென்னிந்தியாவில் ஆந்திரா தெலுங்கானாவில் காங்கிரஸ் காலி செய்யப்பட்டுவிட்டது, கர்நாடகா கேரளாவில் ஓரளவு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இனி வரும் தேர்தல்களில் காங்கிரஸ் அங்கும் இருக்காது, கேரளா கர்நாடகாவை விட தமிழகத்தில் செல்லாக்காசான காங்கிரசுக்கு உயிர் கொடுத்து வைத்திருப்பது திமுகவுடனான கூட்டணிதான், காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கலட்டிவிடச் சொல்லி பல விதங்களில் அழுத்தம் தந்தும் திமுக தலைமை அதனை ஏற்கவில்லை, தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தென்னிந்தியாவில் காங்கிரஸை உயிர் பிழைக்க வைத்துவிடும், அது தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்பு கூட்டணிக்கு வலு சேர்த்துவிடும், அதனால்தான் திமுக வெற்றி பெறக்கூடாது என நாங்கள் நினைக்கிறோம், திமுகவை ஜெயிக்கவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த மாதம் வரை அரசியலுக்கு வர தயங்கிய ரஜினியை களத்துக்கு இழுத்து வருகிறோம். நக்கீரனில் ஏற்கனவே எழுதியபடி இந்த தேர்தல் களத்தை ஸ்டாலின், ரஜினி என மாற்ற உள்ளோம். அதிமுகவில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்திருந்தாலும் கூட்டணி சார்பில் ரஜினியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்திட வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் ஓகே, எடப்பாடி தயக்கம் சசிகலாவிடம் பேசப்பட்டு வருகிறது. பிடி கொடுக்காவிட்டால் வேறு வகையில் கையாள்வோம் என்றார். ரஜினி முதல்வர் வேட்பாளர் என்கிற திட்டத்தை அதிமுகவும் சசிகலாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இரண்டாவதாக மற்றொரு திட்டத்தை கையில் வைத்துள்ளது பாஜக. அதாவது பாஜக அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்கும், அந்த கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் மட்டுமே இடம்பெறும், வட மாவட்டங்களில் மட்டும் ரஜினி தரப்பு கவனம் செலுத்துவதுடன் வட தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் ரஜினி போட்டியிடுவது பற்றியும் பாஜக வியூகம் வகுத்துள்ளதாம். வட தமிழகத்தில் திமுக பலமாக இருப்பதால்தான் இத்தனை வியூகங்கள். அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு பதில் ரஜினிக்கு போகும், இதன் மூலம் ஓட்டுகள் சிதறும், ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது என்கிறார்கள். தேர்தல் திட்டமிடல், தேர்தல் செலவுகளை கவனிக்க தேசிய பாஜகவிற்குள் சாணக்கியன் என வர்ணிக்கப்படும் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமாக உள்ள பூபேந்தர் யாதவை களமிறக்க ஆலோசிக்கிறது பாஜக தலைமை. இவர் குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மாநில தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவர். இவரை நியமிக்கும் பட்சத்தில் ஜனவரி இறுதியில் தமிழகம் வந்து வேலைகளை கவனிப்பார் என்கிறார்கள் பாஜக தரப்பில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.